வணக்கம். பிரமை செய்திகள் வாசிப்பது பூஜா. இன்று இந்தியா முழுவதும் பக்ரீத் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள். சென்னையில் மேலும் 16 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 3 காவலர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் நாமக்கல் மாவட்டம் எஸ்பி அலுவலகம் மூடல். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 224க்கு உயர்ந்து ரூபாய் 41,424க்கு விற்பனை. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கான நீர் திறப்பு 7,000லிருந்து 3,000 கனஅடியாக குறைப்பு. புதுச்சேரியில் மேலும் 139 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,593 உயர்வு. 5வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் 2020 நவம்பர் அல்லது 2021 மார்ச் மாதத்தில் நடத்த வாய்ப்பு. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 5 சட்ட படிப்புகளுக்கு ஆகஸ்ட் 5 தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஓட்டுநர்கள், புகைப்பட கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை அரசு காக்க வேண்டும் என்று கமலஹாசன் ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். சென்னையில் ஆகஸ்ட் 31 தேதி வரை 144 தடை உத்தரவு நீட்டிப்பு. காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் கள்ளச்சந்தையில் உயர்தர மருந்துகள் விற்பனை செய்யும் ஏஜென்ட்டுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சுகாதார செயலர் ராதாகிருஷ்ணன் உலகரத்தில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் அனைவருக்குமான சுகாதார வசதியை ஏற்படுத்த வேண்டும் பிரதமர் மோடி. புதிய கல்விக் கொள்கை மனப்பாட முறையிலிருந்து சிந்தனை முறைக்கு வழிவகுத்துள்ளது பிரதமர் மோடி. சாத்தான்குளம் கொலை வழக்கில் பென்னிக்ஸின் நண்பர்கள் 4 பேரிடம் சிபிஐ விசாரணை. தமிழகத்தில் இன்று 5,879 பேருக்கு கொரோனா உறுதி. சென்னையில் மொத்த பாதிப்பு 1,00,000 தாண்டியது. கேரள தங்க கடத்தல் வழக்கில் தொடர்புடைய சொப்னா சுரேஷுக்கு ஆகஸ்ட் 21 தேதி வரை நீதிமன்ற காவல். கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை கொரோனா சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக புகார். கொரோனா சிகிச்சைக்கான அனுமதியை தற்காலிகமாக ரத்து செய்து தமிழக சுகாதாரத்துறை அறிவிப்பு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காய்கறி மல்லிகை கடைகள் காலை 6 முதல் மாலை 7 வரை செயல்படும். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரமி டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.